தேசம் இரவு செய்திகள். இந்த தேசம் செய்திகளை உங்களுக்காக கொண்டு வருவது மாயன் ஆயுர்வேதிக் குளியல் சோப். தொடர்புக்கு மாயன் என்டர்பிரைஸ் 011 1026 4026. மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய வேண்டும். டத்தோஸ்ரீ எம் சரவணன் வலியுறுத்த பொது தேர்தலை சந்திக்கும் போது மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று மாயிக்கா தேசிய துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ எம் சரவணன் வலியுறுத்தியுள்ளார். கட்சி தேர்தலை எதிர்கொள்ளும் போது கட்சியின் அடிமட்ட தொண்டர்களின் எதிர்பார்ப்பை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் தேர்தலின் போது மக்கள் எதிர்பார்ப்புகளை சிந்திக்க வேண்டும். இதனை அனைத்து கட்சிகளும் பின்பற்ற வேண்டும் என்று கில்லானில் வெண்டம் எக்மர் தங்கும் விடுதியில் இளைஞர் மகளிர் புத்ரா புத்ரி மாநாட்டை தொடக்கி வைத்து உரையாற்றுகையில் டத்தோஸ்ரீ எம் சரவணன் அவ்வாறு தெரிவித்தார். கால சூழல் மக்கள் எதிர்பார்ப்பு இதனை கருத்தில் கொண்டு நிதானமாக முடிவெடுக்க வேண்டுமே தவிர அடிமட்ட தொண்டர்களின் எதிர்பார்ப்பை வைத்து முடிவெடுக்க கூடாது என்று டத்தோஸ்ரீ எம் சரவணன் உறுப்பு கட்சிகளை கேட்டுக் கொண்டார். இப்போது மக்கள் நலன் கருதி ஓர் அரசு அமைக்கப்பட்டுள்ளது. தேர்தலை சந்திப்பதற்கு முன் நிதானமாக ஒரு நிலையான முடிவை எடுப்போம் என்று டத்தோஸ்ரீ எம் சரவணன் குறிப்பிட்டார். மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ எம் சரவணன் மட்டுமே மாயிக்காவின் குரலாக அமைச்சரவையில் ஒழிக்கிறார். தினாலன் ராஜகோபாலு கருத்து. மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ எம் சரவணன் மட்டுமே மாயிக்காவின் குரலாக அமைச்சரவையில் ஒழிக்கிறார் என்று மாயிக்கா இளைஞர் பிரிவு தலைவர் தினாலன் ராஜகோபாலு கூறியுள்ளார். பகத்தான் ஹரப்பான் ஆட்சியில் 4 இந்திய அமைச்சர்கள் இருந்தும் இந்திய சமுதாயத்திற்கு குரல் கொடுக்க யாரும் இல்லை. ஆனால் மாயிக்காவை பிரதிநிதித்து அமைச்சரவையில் இருக்கும் ஒரே ஓர் இந்திய அமைச்சரான டத்தோஸ்ரீ எம் சரவணன் ஒட்டுமொத்த இந்திய சமுதாயத்தின் குரலாக ஒழிக்கிறார் என்று மாயிக்காவின் இளைஞர் மகளிர் புத்ரா புத்ரி மாநாட்டில் உரையாற்றுகையில் தினாலன் ராஜகோபாலு அவ்வாறு தெரிவித்தார். எத்தனை பேர் நாற்காலியை அலங்கரிக்கின்றனர் என்பது முக்கியமில்லை. யார் வேலை செய்கிறார்கள், யார் சமுதாயம் பக்கம் நிற்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். அந்த வகையில் முழு அமைச்சராக இந்திய சமுதாயத்திற்கும் அவர் சார்ந்த அமைச்சருக்கும் இந்த ஓராண்டு காலம் டத்தோஸ்ரீ சரவணனின் அடைவு நிலையை மக்கள் கவனித்துள்ளனர் என தினாலன் சொன்னார். அதேபோல் மாயிக்காவின் தேசிய தலைவர் தான்ஸ்ரீ சா விக்னேஸ்வரன் இந்திய சமுதாயத்தின் அரணாக இருக்கிறார். மக்கள் பிரச்சினைக்கு முன்னுரிமை வழங்கி தைரியமாக குரல் எழுப்புகிறார், நடவடிக்கையும் எடுக்கிறார். மாயிக்காவின் தலைவர் துணைத் தலைவர் ஆகியோர் நடவடிக்கைகளுக்கு மாயிக்கா இளைஞரணி துணை நிற்கும் என தினாலன் ராஜகோபால் குறிப்பிட்டார். பிரதமர் தான்ஸ்ரீ முஹிதீன் யாசின் மாயிக்கா மாநாட்டில் மெய்நிகர் வழி நேரலையாக முக்கிய உரையாற்றுகிறார். மாயிக்கா தலைமை செயலாளர் டத்து அசோஜன் தகவல். மாயிக்காவின் பேராளர் மாநாட்டில் பிரதமர் தான்ஸ்ரீ முஹிதீன் யாசின் மெய்நிகர் வழி நேரலையாக முக்கிய உரை நிகழ்த்தவிருப்பதாக தேசம் தொலைக்காட்சிக்கு வழங்கிய பிரத்யேக நேர்காணலில் மாயிக்கா தலைமை செயலாளர் டத்து அசோஜன் கூறியுள்ளார். பதிவு செய்யப்பட்ட 2 முக்கிய தலைவர்களின் உரை இடம்பெறும். அதில் ஒன்றாவது வந்து தேசிய முன்னணி தலைவர் மரியாதைக்குரிய மாண்புமிகு டத்தோஸ்ரீ ஜைத் அமீதி அவர்களுடைய உரை இடம்பெறும். அதன் பிறகு பிரதமர் தான்ஸ்ரீ மொய்டின் யாசின் அவர்கள் நேரடியாக இந்த மாநாட்டுக்கு உரை நிகழ்த்துவதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கின்றார். அவருடைய சிறப்புரையும் இடம்பெறும். மாயிக்காவின் 74வது பேராளர் மாநாடு நாளை April 3 சனிக்கிழமை கில்லான் வெண்டம் அக்மர் தங்கும் விடுதியில் பல்வேறு எதிர்பார்ப்புகளுடன் நடைபெறவுள்ளது. கடந்த காலங்களில் மாயிக்கா தேசிய முன்னணி உறுப்பு கட்சி என்ற அடிப்படையில் அரசாங்கத்தில் அங்கம் வகித்தது. ஒவ்வொரு ஆண்டும் தேசிய முன்னணி அரசாங்கத்தின் பிரதமர்களிடம் இந்திய சமுதாயத்திற்கு தேவையான கோரிக்கைகளை முன்வைக்கும் வழக்கம் இருந்தது. ஆனால் நாளை நடக்கவிருக்கும் பேராளர் மாநாடு மாயிக்காவிற்கு புதிய அனுபவத்தை வழங்க உள்ளது. தற்போது பிரிகத்தா நேஷனல் அரசாங்கத்தை ஆதரித்து அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள மாயிக்கா தேசிய முன்னணியின் உறுப்பு கட்சி என்பது எல்லோரும் அறிந்தது. இந்நிலையில் இம்மாநாட்டில் பிரதமர் தான்ஸ்ரீ முஹிதீன் யாசின் மெய்நிகர் வழி முக்கிய உரையாற்றவிருக்கிறார். அதே நேரத்தில் அம்னோ தலைவர் டத்தோஸ்ரீ ஜைத் ஹமீதியும் சிறப்புரையாற்ற இருப்பதாக டத்து அசோஜன் சொன்னார். கோவிட்-19 பெருந்தொற்று நாட்டில் இன்று 1294 சம்பவங்கள் பதிவானது.
கோவிட் 19 பெருந்தொற்று காரணமாக நாட்டில் இன்று 1294 சம்பவங்கள் பதிவாகியதாக மலேசிய சுகாதார அமைச்சு ஓர் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்துள்ளது. இன்று 1442 பேர் மீண்டுள்ள வேளையில் அதன் மொத்த எண்ணிக்கையாக 3,32,443 பேர் மீண்டுள்ளனர். இன்று 5 பேர் மரணமடைந்த வேளையில் மரண எண்ணிக்கை 1283 அதிகரித்துள்ளது. நாட்டில் இதுவரை ஒட்டுமொத்தமாக 347,972 பேர் கோவிட் 19 பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இருமுறை தடுப்பூசியை செலுத்திக் கொண்டவர்கள் நாடு மாநிலங்கள் கடக்க அனுமதி. இருமுறை கோவிட் 19 தடுப்பூசியை செலுத்தியவர்கள் நாடு மாநிலங்கள் கடந்து செல்ல அனுமதிக்கப்படுவார்கள் என பிரதமர் தான்சிரீ முஹிடின் யாசின் கூறினார். தடுப்பூசியை செலுத்தும் நபர்களுக்கு சிறப்பு சான்றிதழ்களும் வழங்கப்படும் எனவும் பிரதமர் தெரிவித்தார். இதனால் மலேசியர்கள் அனைவரும் கோவிட் 19 தடுப்பூசியை செலுத்திக் கொள்ளுமாறு பிரதமர் கேட்டுக் கொண்டார். தேங்காய் எண்ணெய், மஞ்சள், வேப்பிலை, கருஞ்சீரகம், இஞ்சி என 24 வகை மூலிகைகளை கொண்டு முறையாக தயாரிக்கப்பட்டது. மாயின் ஆயுர்வேத குளியல் சோப். தேசம் இந்திய செய்திச்சாரல். திமுக சார்பில் பிரச்சாரம் செய்ய ஆர் ராசாவிற்கு 48 மணி நேரத்திற்கு தடை, இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. தாய்மார்களை பற்றியும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தாயாரை பற்றியும் தரைக்குறைவாக விமர்சனம் செய்ததற்காக திமுக துணை பொதுச் செயலாளர் ஆ ராசா 48 மணி நேரத்திற்கு தேர்தல் பரப்புரை மேற்கொள்ள தடை விதிக்கப்படுவதாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. மேலும் திமுகவின் நட்சத்திர பேச்சாளர் பட்டியலில் இருந்தும் ஆ ராசா நீக்கப்பட்டுள்ளார். ஆ ராசாவின் இந்த பேச்சு தமிழகமெங்கும் திமுகவிற்கு எதிரான அலையை உருவாக்கியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. திமுக தலைவர் மு க ஸ்டாலின் மகள் மருமகன் வீடுகளில் வருமான வரித்துறையினர் அதிரடி சோதனை. திமுக தலைவர் மு க ஸ்டாலின் மகள் செந்தாமரை, மருமகள் சபரேசன் ஆகியோரின் இல்லங்களில் வருமான வரித்துறையினர் சோதனையில் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இன்னும் 4 நாட்களில் தேர்தல் இருக்கும் நிலையில் வருமான வரித்துறையினர் சோதனை நடவடிக்கை திமுகவை கலக்கமடைய செய்துள்ளதோடு இந்த வருமான வரி சோதனை நடவடிக்கையை திமுகவினர் கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது ஒரு தேசம் டிவி மலேசியா தயாரிப்பு.